நீங்கள் அனைவரும் உங்கள் நண்பர்களை நேசிக்கலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றிய அனைத்தையும் நண்பர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எல்லா சூழலிலும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம். இருப்பினும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. திறந்த புத்தகமாக இருப்பது நல்லது, ஆனால் ஒரு சில பக்கங்கள் எப்போதும் ஒன்றாக ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக மற்றொரு நபருடனான உங்கள் உறவை பற்றியது. உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக பிணைந்திருந்தாலும் ரகசியம் முக்கியம். ஒரு உறவுக்குள் இருக்கும் சில விஷயங்களை வேறு யாரிடமும் கூறுவது சரியானதல்ல. உங்கள் உறவை பற்றி உங்கள் நண்பர்களிடம் விவாதிக்கக்கூடாத அல்லது வெளிப்படுத்தக்கூடாத சில விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். வாருங்கள். துணைக்கு தெரியாத விஷயங்களையோ உங்கள் துணையை பற்றிய விஷயங்களையோ அல்லது உங்கள் துணையுடன் கூட நீங்கள் விவாதிக்காத விஷயங்களையோ உங்கள் நண்பரிடத்தில் விவாதிப்பது புத்திசாலித்தனம் அல்ல. உங்கள் துணையின் குறைபாடுகளை பற்றி கண்டிப்பாக நண்பர்களுடன் விவாதிக்கக்கூடாது. நண்பர்களிடையே நகைச்சுவைக்காக கூட உங்கள் துணையை பற்றிய விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் முதலில் அதை உங்கள் இருவருக்கும் இடையில் விவாதிக்கவும். விவாதத்தினால் உங்கள் திருமண உறவில் எந்த சிக்கலும் வராமல் மகிழ்ச்சியாய் வாழ நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு உறவில் நிதிநிலை மற்றும் குடும்ப வரவு செலவு மிகவும் முக்கியமானது. இதனால் உறவில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம். இது எந்த வகையிலும் தம்பதிகளுக்குள் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்பு. தம்பதிகளைத் தவிர மற்றொரு நபர் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டால் அது உறவுக்குள் சிக்கலை ஏற்படுத்தும். இந்த விஷயத்தில் தம்பதிகள் இருவரும் ஒன்றாக செயல்படுங்கள். நீங்கள் இருவரும் தனிப்பட்ட பார்வைக்காக எடுத்த தனிப்பட்ட படங்களை ஒருபோதும் மற்றவர்களுடன் பகிர வேண்டாம். குறிப்பாக நிர்வாண படங்கள், சில பச்சை குத்தல்கள் அல்லது மற்றவர்கள் விவாதிக்க விரும்பத்தக்க எதையும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது வேறு யாருக்கோ பகிர வேண்டாம். உங்கள் தனிப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணை என்பதால் உங்கள் துணை பாதிக்கப்படக்கூடிய அல்லது பாதிக்கப்பட்ட பக்கத்தை உங்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் வெளிப்படுத்தி இருப்பார். அல்லது கடந்த கால வாழ்க்கையை பற்றி உங்களிடம் கூறுகிறார்கள். அதை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு உரிமை இல்லை. அப்படி நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அது நம்பிக்கை துரோகம். அதை ஒருபோதும் செய்யாதீர்கள். ஒருவருடைய பாலியல் வாழ்க்கை என்பது அவரவர் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம். மூடிய கதவுகளுக்கு பின்னால் அறையில் தம்பதிகள் இருவருக்குள் நடக்கும் விஷயம் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, விருப்பு, ஆசைகள் என பலவற்றை உங்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் உங்களிடம் வெளிப்படுத்தி இருப்பார். அதை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு உரிமை இல்லை. அப்படி நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அது நம்பிக்கை துரோகம். அதை ஒருபோதும் செய்யாதீர்கள். உங்களை போதுமான அளவு நம்பி பல விஷயங்களை கூறுகிறார் அல்லது செய்கிறார். அதை ஏன் நீங்கள் உலகிற்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ கூற வேண்டும்?